ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஏஜி எஜுகேஷ்னல் கைடன்ஸ். நம்ம சேனலில் ஆஃப்டர் ப்ளஸ் டூ என்னென்ன கோர்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்ற டீட்டெயிலாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சியின் அக்ரிகல்ச்சர். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே வேல்யூபிளான கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோர்ஸில் என்னென்ன ஸ்கோப் இருக்குது, இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இந்த கோர்ஸ் படித்தா என்னென்ன ஜாப்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஃபுல்லாமே அக்ரிகல்ச்சருக்கு வந்து ரொம்பவே டிமாண்ட் இருக்குது. அதனால் இந்த கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஜாப்ஸை பற்றி கவலையே பட தேவையில்ல, ஏன்னா அவ்வளோ ஜாப்ஸ் இதில் கொட்டி கிடக்கு. அக்ரிகல்ச்சரை பற்றி ரொம்பவே டெப்த்தாக இந்த கோர்ஸில் படிக்கிறனால அக்ரி பற்றின ஃபுல் நாலேஜுமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த கோர்ஸில் என்னென்ன படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மிங்கில் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, அதில் நியூவாக என்னென்ன டெக்னாலஜிலாம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் இந்த கோர்ஸில் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலமாக என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் என்ன மாதிரி இருக்குது, அதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, ப்ராடக்டிவிட்டிலாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ்லாம் வந்து ப்ராடக்டிவிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரியான உரம்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நாலேஜ் ஃபுல்லாமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். மண்ணரிப்பு, பொல்யூஷன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு பயிரை நல்லா எப்படி க்ரோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நிறைய சிறுதானியங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி க்ரோ பண்ணணும், அதே போல் ஃபுட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எப்படி க்ரோ பண்ணணும், எப்படி பதப்படுத்தணும், இதோட சேல்ஸ்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவையும் இந்த கோர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு சொல்லலாம். இந்த கோர்ஸில் வந்து சாயில் சயின்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வரும். இதில் என்ன படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குது, எந்த மண்ணில் எந்த பயிர் நல்லா வளரும் அப்படிங்கிற டாபிக்ஸ்லாம் இதில் கவர் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளான்ஸோட ஜெனட்டிக்ஸ் கவர் ஆகிருக்கும், ஹார்வெஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது கவர் ஆகிருக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த கோர்ஸில் தியரி கிளாஸும் இருக்கும், ப்ராக்டிக்கல் கிளாஸும் இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இந்த கோர்ஸ் படிக்கிறதுனால ரொம்பவே அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சீடை போட்டு அந்த சீடு கிராப் ஆகி எப்படி வெளியே வருது, எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கல் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த கோர்ஸோட கிளாஸஸ் வந்து பசுமையான நிலப்பரப்பில் தான் இருக்கும். அங்கே வந்து சீட்ஸை போட்டு எப்படி க்ரோ ஆகுது, அதோட ப்ரீத்திங் எப்படி இருக்குது, அதோட டைம் பீரியட் என்ன, எவ்வளோ நாளில் க்ரோ ஆகுது இப்படின்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயில்லையே இருக்கணும் அப்படின்றனால இந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும், மினிமம் 50% மார்க்ஸ் எடுத்திருக்கணும், அதே போல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த கோர்ஸோட டியூரேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 4 இயர்ஸ் யூஜி டிகிரி. இது வந்து மற்ற பிஎஸ்சின்றது மாதிரி 3 வருஷ கோர்ஸ் கிடையாது, 4 வருஷ கோர்ஸு. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிங்கன்னா, மினிமம் 2 லேக்ஸில் இருந்து மேக்ஸிமம் 3 லேக்ஸ் வரைக்குமே காலேஜை பொறுத்து டிஃபர் ஆகுது. இந்த கோர்ஸ் முடித்தா என்னென்ன ஜாப்ஸுக்கு போகலான்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சரிஸ்ட் ஆகலாம், அக்ரிகல்ச்சர் டெக்னீஷியன் ஆகலாம், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சயின்டிஸ்ட், அசிஸ்டன்ட் பிளான்டேஷன் மேனேஜர், இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸுக்கு போகலாம். இந்த கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னாலே நல்ல சம்பளத்தில் பிளேஸ் ஆகலாம். அதாவது 3 லேக்ஸ் பெர் ஆனம்லேருந்து 6 லேக்ஸ் பெர் ஆனம் வரைக்குமே ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற காலேஜ் ICAR அப்ரூவ் ஆகியிருக்கா அப்படின்னு பாருங்கள். அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்படி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து நல்ல தாராளமாக இருக்கும். இந்த கோர்ஸ் பற்றினா மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ, கோர்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க ப்ரைவேட் காலேஜஸில் அட்மிஷன்ஸ் தொடர்பான டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.